இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ண தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஏற்றி நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப் போதும், மோட் வெர்ஷன் தான் இது. இது வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக நிறையா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் போய் நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடய ஃபியூச்சர்ஸை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸை நான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். டவுன்லோட் சிம்பிள் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடாகி முடிஞ்சிருச்சு. இது போக வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த ஆப்ஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா இன்சென்டர் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனை 2nd option ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் சேவ் பண்ணுற ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் எதில் போய் நீங்கள் சேவ் பண்ணணும் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து எப்படி அதை நான் சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஃபோல்டர் நேம் நீங்கள் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் டவுன்லோட் பண்ணுறதுனா அந்த நீங்கள் எதில் எந்த ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதில் தான் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் நான் சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும் 2nd option, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆட்ஸ் வராது, டிசபிள் ஆட், அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ஆட்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மோடுன்னு இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராச்சும் மெசேஜை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தாலும் இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீன் ஆகாது. 2nd பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைப்பிங்கில் இருந்தாலும் அவங்களுக்கு டைப்பிங் காமிக்காது இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டிங்கன்னா. 3rd option பார்த்தீங்கன்னா யாராச்சும் நீங்கள் ஸ்டோரியை பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பார்த்த மாதிரி வியூ காமிக்காது. 4th பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் லைவை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஷோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு காமிக்காது, நீங்கள் பார்க்குறத மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் உங்கள் ஐடி காமிக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரியை வந்து நீங்கள் 2K நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா 2K ப்ரிண்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி தான் அந்த ரீல்ஸும், நீங்கள் ஓகே வந்து HD கேமரா நல்ல குவாலிட்டியில் எடுத்து அப்லோட் ஆகாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டி வந்து அப்லோட் ஆகாது, இது கேன்சல்டுன்னு வரும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இருந்தாலும் ஈஸியாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மீது எல்லாமே ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிசிலினியஸ்ன்ட்டு 6th option இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் 1st option பார்த்தீங்கன்னா இன் ஆப் ப்ரௌசர்ன்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஆப் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ப்ரௌசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா. 2nd பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இப்போ யாராச்சும் உங்கள் ப்ரொஃபைல ஷோ ஆகும் கீழே, அது வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கீழே ஷோ ஆகும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யாருதும் காமிக்காது, உங்களுக்கு போஸ்ட்டு அந்த மாதிரி மட்டும்தான் வரும், ஸ்டோரி அந்த மாதிரி. 3rd பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து யாராச்சும் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேட்டஸோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னே உடனே 2ndக்கு மாறுறதுக்காக 3rd option நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் ஆகும். 4th பார்த்தீங்கன்னா யாராச்சும் போஸ்ட்டுக்கே நீங்கள் வந்து லைக் பண்ணிங்கன்னா லைக் ஆன மாதிரி அவங்களுக்கு காமிக்காது, இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா. 5th பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், நீங்கள் வந்து ஃபாலோ நீ யாராச்சும் ஃபாலோ பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. 5th. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஆட்டோ பிளே வித் சவுண்டுன்னு இருக்கும், அதே தான் நீங்கள் வந்து ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோவாகும், ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அதோடு நிற்காது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், யாராச்சும் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் டக்குன்னு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம், தமிழுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இங்கிலீஷ் ஹிந்திலேருந்து இங்கிலீஷுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், டக்குன்னு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்னு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ரீல்ஸ் ஏதோன்னு பார்த்துட்ருப்பீங்க, டக்குன்னு வெளியே வருவீங்க, மறுபடியும் உள்ளே போகும்போது அதே நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அந்த ரீல்ஸே தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வெளியே வந்தாலும் மறுபடியும் உள்ளே போகும்போது வேறு ஆட்டோமேட்டிக்காக வேறு ரீல்ஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி புது புதுசாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிஏ அப்டேட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் இந்த ஆப் கிடைக்காது, இதுலேயே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆட்டோ சர்ச் பார் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதுலேயும் போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு டைம் மட்டும் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா செக் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே சர்ச் பண்ணி பார்க்கும், உங்களோட அப்டேட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுக்கும், டவுன்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும், அப்டேட் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதோ டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட வரேன், see you, bye bye.